பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் துவங்கினது போல இருந்தது இல்லையா? திடீரென்று இன்னைக்கு பார்த்தால் 31ஆம் தேதி வந்து விட்டது. திடீரென்று அல்ல, அது வழக்கமாகத்தான் வந்திருக்கிறது. என்ன சொல்ல வருகிறேன், நாட்களும் காலங்களும் வேளைகளும் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. பொதுவாக மார்ச் மாதம் வந்தாலே மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுற மாதிரி நடந்து வேகமாய் போய்விடும் என்று சொல்வார்கள். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஏன் தெரியுமா, இந்த நாளை நம்ம பார்க்குறோம். மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நம்மை நடத்தினவர் அவர் தானே, அவருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று மட்டும் உன் மனதில் வைத்துக் கொள்ளுங்க, உங்களை மற்றவர்கள் நடத்தவில்லை, பணம் உங்களை நடத்தவில்லை, உங்களை நீங்களே நடத்தவில்லை, கர்த்தர் ஒருவரே உங்களை நடத்துகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருக்குல்ல நீங்களும் ஆமேன்னு சொல்லி? ஆமாம், கர்த்தர் தான் எங்கள் வீட்டை என்னை நடத்துகிறார் நீங்கள் சொல்லுங்க, அது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் ஆண்டவருக்கு. சரி, இன்றைக்குரிய வார்த்தைக்கு போகணும் இல்லையா? அனுதினமும் ஆவியானவரோடு நடக்கணும் இல்லையா? இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு நடக்கும்போது, அவர் உங்களோடு பேசும்போது எதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றால், 1 தீமோத்தேயு 4:1 ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். தீமோத்தேயுக்கு பவுல் ஒரு கடிதம் எழுதுறாரு. எப்பா தீமோத்தேயு, கடைசி காலங்கள் வரும்போது நிறைய அடையாளங்களில் ஒன்று அவர் சொல்லுகிறார்கள், விசுவாசத்தை விட்டு விலகி போகிற ஒரு பெரிய குரூப்பை நீ பார்ப்ப. ஒருவேளை உன் காலத்துக்கு பிறகு கர்த்தராகிய இயேசுவின் வருகையில் அப்படி ஒரு காரியம் நடக்கும் என்று அன்றைக்கே அவர் வெளிப்படையாக எழுதி வைத்து போய்விட்டார். சொல்லுகிற பிற்க வசனம் சொல்ல, ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறார், பகிரங்கமாக சொல்லுகிறார். எதிலிருந்து விசுவாசத்தை விட்டு வெளியே போவாங்க? 1, மாயத்தினால சிலர் வஞ்சிக்கிற ஆவிகள். அடுத்தது பிசாசுகளின் உபதேசங்கள். வஞ்சிக்கிற ஆவிகள் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து அந்த ஃபெய்த்தை விட்டு விசுவாசத்தினால. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு எடுத்தாலும் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரை சார்ந்திருப்போம், கர்த்தரை நம்பியிருப்போம், கர்த்தரோடு இருப்போம், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் சாப்பாடு கொடுப்பார், கர்த்தர் ஷர்ட் கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு கார் வேணுமா, கர்த்தர் தருவார் ஏற்ற நேரத்தில், கர்த்தரையே சார்ந்திருப்போம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம்ல, அந்த விசுவாச வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம்ல. அதாவது வசனம் சொல்லுகிறது பயங்கரமான ஒரு பிசாசின் உபதேசம், அது வஞ்சிக்கிற ஆவிகள், அதுக்கு ஒரு கூட்டம் விசுவாசிகள் செவி கொடுத்துருவாங்க, நம்பிடுவாங்க, அப்போ அந்த விசுவாச வாழ்க்கையை விட்டு வெளியே போயிடுவாங்க. இதையே இன்றைக்கி உங்களோட கூட ஆண்டவர் பேசுகிறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆவியானவருடைய வெளிப்பாடு. அதனால் வஞ்சிக்கிற ஆவிகளை குறித்து கவனமாக இருங்க. இந்த வசனத்தில் பிசாசுகளின் உபதேசம், விசுவாசம்லாம் ஒன்றும் கிடையாது, ஃபெய்த்லாம் கிடையாது, நீ என்ன நினைக்கிறா தான் அப்படியெல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிற ஒரு உலகம். ஜாக்கிரதையாக இருந்து ஸ்தோத்திரம் பண்ணி உங்கள் விசுவாச வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லிடுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். முடிஞ்சிருச்சு. உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி ஜெபம் பண்ணுறேன். நல்ல ஆண்டவரே, என் அன்பு பிள்ளைகளை, மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் வழி நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற சத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்கள் காதில் துணித்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கர்த்தர் அழகான சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறீர், விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டிய கிருபையை சொல்லி கொடுத்தீங்க. உங்களுடைய பிள்ளைகள் பலப்பட்டுட்டாங்க, தைரியம் அடைஞ்சிட்டாங்க, கர்த்தர் பாதுகாத்து கொள்வார், பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கைக்கு வந்துட்டாங்கப்பா. கோடி ஸ்தோத்திரம். அன்பு மனைவிமார்கள், சகோதரிகள், பிள்ளைகள்,
பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலெல்லாம் பாதுகாப்பு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஹிந்தி மொழியில் கேட்கிறவர்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் சித்தமானால் மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.